ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மந்த்லி ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அதுவும் ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே உங்களுக்கு கேல்குலேட் ஆகி வந்துடும் ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இயர்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம் நீங்கள் நல்லா வீடியோவை முதல்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இதை ஒரு புரிஞ்சிக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும் உங்களுக்கு மந்த் வைஸாகவே நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகேவா மந்த்லி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இயர்லி நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் டேஸ் கொடுத்துருக்கோம் டேட் கொடுத்துருக்கோம் ஓகேவா பிகினிங் டேட் என் டேட் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நாங்கள் செப்டம்பர் கொடுக்கும்போது இங்கே டேட் சேஞ்ச் ஆகுது நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணும்போதும் அதில் சேஞ்சஸ் வரும் பார்த்துங்க நம்ம இப்போ ஃபிஃப்டி என்ட்ரு பண்ணோம் இங்கே ஃபிஃப்டி அப்படின்னு வந்துருச்சு அதுவும் இல்லாமல் நம்ம எவ்வளோ ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஃபிஃப்டி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் தௌசண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம் பேலன்ஸ் நைன் ஃபிஃப்டி இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கேல்குலேட் ஆகி வந்துடும் அவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயங்க ஓகேங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு கன்யூஸாக கிடச்சிட்ருக்கோம் செல் ஏ ஒன்னை கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த நெய் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏ ஒன் அப்படின்னு வந்திருக்கோம் இவை ஏ ஒன் செல்லு இந்த அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி பி ஒன் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன்னா இந்த நெய்ம் பாக்ஸில் ஒன் ஆர் இண்டு டூ சி அப்படின்னு வந்திருக்கோம் ஒன் ஆர் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ டூ சி மீன்ஸ் டூ காலம்ஸ் டூ காலம்ஸ் வரைக்கும் செலக்ட் ஆகியிருக்கு எனக்கு தேர்ட்டீன் காலம்ஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணணும் எதுக்கு உங்களை நெய்ம் பாக்ஸில் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா இப்படி நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு அந்த காலம்ஸ் கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே பார்த்துட்டே வாங்க அதில் தேர்ட்டீன் சி அப்படின்னு வந்ததும் ஸ்டாப் பண்ணிடுங்க தென் மெர்ட்ஜாண்ட் சென்டர் கொடுங்க தென் மந்த்லி ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க மந்த்லி ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் தென் இந்த என் காலமில் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா அப்படியே ட்ராக் பண்ணி சிக்ஸ் காலம்ஸ் செலக்ட் பண்ணுங்க தேட் மீன்ஸ் சிக்ஸ் சி அந்த நெய் பாக்ஸில் வர்றது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அண்ட் சென்டர் கொடுத்துருங்க தென் அகைன் இந்த டி காலம் அந்த காலமில் ஃபர்ஸ்ட் செல்லில் கிளிக் பண்ணுங்கள் அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ஒரு செவன் காலம்ஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மெர்ஜென்ட் சென்றை கொடுத்துருங்க தென் இந்த ஏஏ காலம் இருக்குல்ல அந்த காலமில் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி ரெண்டு காலம் செலக்ட் பண்ணியுங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மெர்ஜன் சென்றை கொடுத்துருங்க தென் டி ஒ டூ அப்படின்னு ட்ரை பண்ணிங்க தென் இந்த காலம் இருந்து அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இருந்து ஓகே ஏசி காலமில் இருந்து ஒரு ஃபைவ் காலம்ஸ் எனக்கு செலக்ட் பண்ணணும் ஒரு ஃபைவ் காலம்ஸ் செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அண்ட் சென்ட்ரு கொடுத்துருங்க தென் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏ ஒன் செல் போங்க செல் போனதுக்கப்புறமா அதில் அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நம்ம எது வரைக்கும் அண்ட் சென்ட்ரு கொடுத்து வச்சுருக்கோமோ அது வரைக்கும் போகணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நாமும் ஏஜி வரைக்கும் மெர்ஜன்ஸ் கொடுத்து நம்ம இதெல்லாம் ஃபார்மேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படி கொடுத்ததுக்கப்புறமா இதில் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி ஆல் பார்டர்ஸ் கொடுத்துருங்க தென் நீங்கள் இந்த ஃபோன் சைஸ் இருக்குல்ல இந்த ஃபோன் சைஸை டுவெண்ட்டி டூக்கு இன்க்ரீஸ் பண்ணிடுங்க ட்வெண்ட்டி டூ ஓகே டுவெண்ட்டி ஃபோர் வந்துருச்சு டுவெண்ட்டி டூ இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் மிட் அலைன்மெண்ட் கொடுத்துருங்க தென் நான் ஃபால்ட் கலர் ப்ளூ கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா போல்ட் பண்ணிடுறேன் ஓகேவா போல்ட் பண்ணி கொடுத்துங்க இந்த செகண்ட் ரோலில் இந்த செல்லை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே வாங்க இந்த ஏஜி காலம் வரைக்கும் வந்ததும் அதாவது தேர்ட்டி த்ரீ காலம்ஸ் இதுவரை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஹோம் டேப் போங்க ஹோம் டேப்பில் ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதில் ஒரு டவுன் நேரம் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அதில் காலம் வெட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எயிட் பாயிண்ட் ஃபோர் த்ரீ அப்படின்னு இருக்கும் எயிட் பாயிண்ட் ஃபோர் த்ரீ தான் இதோட டிஃபால்ட் காலம் விர்த் இதில் நான் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் த்ரீ அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இங்கே எயிட் பாயிண்ட் ஃபோர் த்ரீனு கொடுத்துக்கலாம் இல்லை ஃபோர் பாயிண்ட் ஃபோர் த்ரீ விட அதிகமாகவும் கொடுத்துக்கலாம் கொடுத்ததுக்கப்புறமா ஓகே கொடுத்துருங்க நெக்ஸ்ட் நாம் இந்த மெர்ஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த செல்லில் மந்த்ஸோட டவுன் லிஸ்ட் கொண்டு வர போகிறோம் அதுக்கான டேட்டாவை நம்ம செப்பரேட் ஷீட்டில் க்ரியேட் பண்ணிக்கலாம் இதில் மந்த்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் மந்த்ஸ் தென் ஜனவரி அப்படியே டைப் பண்ணிங்க டைப் பண்ணதுக்கப்புறமா இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் தென் இதில் இந்த ஃபில் ஹேண்டில் பிடிச்ச அப்படியே ட்ராக் பண்ணி டிசம்பர் வரைக்கும் கொண்டு வந்துடுங்க தென் அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஹோமில் போய்ங்க அதில் அந்த சைஸ் நான் ஃபோர்ட்டீனுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஃபோர்டீன் தென் போல்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா அதுக்கப்புறமா இந்த இருந்து டிசம்பர் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபார்முலாஸ் போங்க இந்த ஃபார்முலாஸ் டேப்பில் டிஃபைன் நேம் கிளிக் பண்ணுங்க அதில் நேமில் மந்த்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் மந்த்ஸ் ஓகே கொடுத்ததுக்கப்புறமா ஓகே கொடுத்துருங்க அதுக்கப்புறமா இந்த மந்த்லி ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம்ல இந்த ஷீட்டுக்கு வாங்க இதில் டேட்டா டேப் போங்க டேட்டா டேப் போனதுக்கப்புறமா இந்த செல்லில் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறமா நீங்கள் டேட்டா வேலிடேஷன் இந்த டவுன் ஆரோவில் கிளிக் பண்ணுங்க அதில் டேட்டா வேலிடேஷன் கொடுங்க கொடுத்ததுக்கப்புறமா இதில் அலோவில் லிஸ்ட் தென் இது சோர்ஸில் ஈக்குவல் மந்த்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறமா ஓகே கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அந்த மந்த்ஸ் எல்லாம் வந்துடும் டேட்டா லிஸ்ட் ஐ மீன் ட்ராப் டவுன் டேட்டா லிஸ்ட் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு உங்களுக்கு இப்போது ஒவ்வொரு மந்த்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த செல்லை கிளிக் பண்ணிங்க இதில் இந்த மந்தோட பிகினிங் டேட் நாம் கொடுக்க போகிறோம் அதுக்கான ஃபார்முலா ஈக்வால் டேட் வேல்யூ அப்படின்னு கொடுத்துங்க கொடுத்து ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணியங்க தென் இதில் டபுள் கொட்டேஷன் கொடுங்க தென் ஒன் கொடுங்க தென் அகெயின் டபுள் கொட்டேஷன் தென் ஆண்ட் கொடுத்துருங்க தென் இந்த மந்த் இருக்குல்ல ஜனவரி மந்த் இந்த செல்லை கிளிக் பண்ணிங்க தென் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க தென் என்று கொடுங்க என்றுத்தீங்கன்னா அதை நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கு இதை நம்ம டேட் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும் அது ஹோம் போங்க ஹோமில் இல்லை ஜெர்னல் அப்படின்னு இருக்கும் அதை ஷார்ட் டேட் அப்படின்னு நீங்கள் கொடுத்து விட்டா போதும் இதுவே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் போனதுக்கப்புறமா நீங்கள் கஸ்டமில் போய் நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா டேட் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் தென் நம்ம இந்த மந்தோட என் டேட் கொடுக்கணும் அதுக்காக இந்த செல்ல கிளிக் பண்ணிங்க அதில் ஈக்குவல் கொடுங்க தென் இஓ மந்த் அப்படின்னு கொடுத்து ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க தென் நீங்கள் அதில் பிகினிங் டேட் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம்ல அந்த செல்லில் க்ளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா கமா கொடுங்க தென் சீரோ கொடுங்க சீரோ கொடுத்ததுக்கப்புறமா ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்கள் தென் இயன்று கொடுத்துருங்க தென் இதையும் டேட் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும் இப்போ ஜென்ரலில் இருக்க நீங்கள் அதில் ஷார்ட் டேட் கொடுத்தாலே போதும் பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த் பிகினிங் டேட் ஒன் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எண்ட் ஆஃப் டேட் தேர்ட்டி ஒன் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இப்போ நம்ம ஃபிப்ரவரிக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் ஃபிப்ரவரி பார்த்திங்கன்னா தெரியும் ஒன் டூ 2020 டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் டூ உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு மார்ச் ஓகே ஒன் த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன் த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி தென் ஆகஸ்ட் ஒன் எயிட் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஒன் உங்களுக்கு கரெக்டாக சேஞ்ச் ஆகுது நல்லா பார்த்துங்க நல்லா கவனிங்க இப்போ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு டவுட் இருக்கும் டவுட் என்னென்னா இப்போ நீங்கள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டிக்கு டேட்டா பண்ணி கொடுத்துருக்கீங்க மந்த்லி ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் கொடுக்குறீங்க எனக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னுக்கு பண்ணணும் அப்படின்னு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம் இங்கே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்றுக்கு இயர் வரும்போது கண்டிப்பாக அந்த இயர் சேஞ்ச் ஆகும் சரி எனக்கு இப்போது இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் பண்ண டேட்டாவும் இயர் சேஞ்ச் ஆகாமலேயே இப்படியே எனக்கு வேணும் எனக்கு இந்த ஓல்டு டேட்டா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லையும் எனக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஷீட் ஒன் அப்படின்னு இருக்குல்ல இதில் ரைட் கிளிக் பண்ணி மூவ் ஆர்ட் காப்பி கொடுக்குறேன் அதில் க்ரியேட்டிவ் காப்பி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க இப்போ ஷீட் ஒன் ப்ராக்கெட்டுக்குள்ளே டூ அப்படின்னு காப்பி வந்திருக்கு இதில் இந்த இயர் டேட் சேஞ்ச் ஆகாமல் உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த் டீட்டெயில்ஸ் அப்படி இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த டேட் இருக்குல்ல பிகினிங் டேட் இந்த செல்லை கிளிக் பண்ணிங்க ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுங்க அதுக்கப்புறமா அந்த செல்லே ரைட் க்ளிக் பண்ணுங்கள் அதில் பேஸ் ஸ்பெஷல் அப்படின்னு கொடுங்க அதில் வேல்யூஸ் கிளிக் பண்ணுங்கள் தென் ஓகே கொடுத்துருங்க இப்போ என்ன ஆகும்னா அதில் நம்ம என்ட்ரு பண்ண ஃபார்மில் போயிடும் ஓகேவா சேம் திங் இந்த செல்லையும் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள் காப்பி தென் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷியல் அதில் வேல்யூஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க இப்போது நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் இந்த மந்த்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு அந்த டேட் எதுவும் சேஞ்ச் ஆகாது அதனால் நீங்கள் ஆகஸ்ட் மந்த் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் செப்ரேட்டாக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த நம்ம ராஷ் ஷீட் இருக்குல்ல ஒரிஜினல் ஷீட் இதில் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்னுக்கு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இயருக்கு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அதுக்கு என்ன பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்கள் உங்கள் சிஸ்டத்தில் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் கிளாக் லாங்குவேஜ் அண்ட் ரீஜன் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் தென் டேட் அண்ட் டைம் அதில் சேஞ்ச் டேட் அண்ட் டைம் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்ட்டுருக்கு இதில் டுவெண்ட்டி ஒன் போங்க போனதுக்கப்புறமா இப்போ டிசம்பர் மந்தே தான் நான் கொடுத்துருக்கேன் ஓகே கொடுங்க இதுலேயும் ஓகே கொடுத்துருங்க கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் இதில் மந்த் சேஞ்ச் பண்ண போகிறேன் பார்த்துங்க மந்த் சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்றுக்கு மாறிடுச்சு நல்லா கவனிங்க நல்லா கவனிச்சுங்க நாங்கள் இயர் மாற்றினதும் இயர் சேஞ்ச் பண்ணதும் அப்படியே இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க இங்கே சேஞ்ச் ஆகும் இப்போ நம்ம காப்பி எடுத்து இந்த ஃபார்முலாவை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம்ல அங்கே கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது இங்கே பார்த்துக்கங்க ஃபார்ம்லாம் ரிமூவ் பண்ணதுனால எந்த சேஞ்சஸும் உங்களுக்கு வரலை ஓகேவா நம்ம ஆகஸ்ட் மந்த்து தான் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம மெயின் ஷீட்டுக்கு போவோம் இந்த மெயின் ஷீட்டில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அப்படின்ட்டுருக்கு நம்ம டிஃபால்ட்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதுக்கே நம்ம கொண்டு வர போகிறோம் அதுக்காக நீங்கள் கண்ட்ரோல் பேனல் போங்க அதில் க்ளாக் லேங்குவேஜ் அண்ட் ஒரிஜின் டேட் அண்ட் டைம் சேஞ்ச் டேட் அண்ட் டைம் அதில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அப்படின்ருக்கு நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு கொடுத்துக்கிறேன் டிசம்பர் மந்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே கொடுத்துட்றேன் எங்கேயும் ஓகே க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ நான் மந்த் சே சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன் பார்த்துங்க ஜூலை சேஞ்ச் ஆகிடுச்சா டுவெண்ட்டி டுவெண்ட்டே வந்துருச்சு இப்போது நம்ம காப்பியில் போய் பார்த்தாலும் இந்த டேட்டாலாம் அப்படி சேஞ்ச் ஆகாமலே சேமாக தான் இருக்கும் ஓகேவா காப்பி எடுத்து இந்த ஷீட்டை டிலீட் பண்ணிடுறோம் ரைட் கிளிக் பண்ணி டிலீட் டிலீட் தென் இந்த ஷீட்டில் ஃபர்ஸ்ட் காலம் ஏ காலமில் ஐ மீன் தேர்ட் ரோவில் கிளிக் பண்ணிங்க தேர்ட் ரோவில் இந்த செல்ல கிளிக் பண்ணுங்கள் அதில் எஸ்ஐ நம்பர் அப்படின்னு கொடுத்துருங்க தேட் மீன்ஸ் சீரியல் நம்பர் ஓகே கொடுத்ததுக்கப்புறமா இந்த காலம் விட்டு நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகே சீரியல் நம்பர் கொடுத்துக்கிறேன் ஒன் டூ இந்த ரெண்டு செல்லையும் செலக்ட் பண்ணுங்கள் ஃபின் ஹேண்டில் பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணி நைன் வரைக்கும் கொடுத்துருங்க தென் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்க இதில் நான் செக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் நீங்கள் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம் நாம் இங்கே லேப்டாப் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனியோட ப்ரொடக்ஷன் டீட்டெயில்ஸ் நம்ம இதில் கொடுக்குறோம் அதை பார்த்தீங்கன்னா லேப்டாப் மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதில் டிஃப்ரெண்ட் ஸ்பேட்ஸ் இருக்கும் அதை டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸில் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அதை தான் நம்ம இதில் கொடுக்குறோம் ஓகேவா காலம் விடுத்த கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி இங்கே ப்ராடக்ட்ஸ் டீடைல்ஸ் டைப் பண்ணி வச்சுருக்குறேன் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் தென் இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன் ஓகேவா காலம்பெட்டத்தை கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் ஃபைன் தென் நான் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா போல்ட் கொடுத்துக்கறேன் தென் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம் ஓகேவா தென் நீங்கள் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்கள் இவ்வளோத்தையும் நல்லா கவனியுங்க நல்லா பார்த்துங்க இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் கிளிக் பண்ணிங்க ஆல் பார்டர்ஸ் கொடுங்க ஓகேவா நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது நல்லா கவனிங்க இந்த செக்ஷன்ஸ் அப்படின்ட்டுருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் இருக்கிற செல்லை கிளிக் பண்ணுங்கள் தென் இந்த ஃபார்ம்லா பார்ல கட்ஸ்டாக வச்சுருங்க ஈக்குவல் கொடுங்க தென் இந்த ஸ்டார்டிங் டேட் இருக்கிற செல்லை கிளிக் பண்ணுங்கள் ஏன்று கொடுத்துருங்க தென் அகைன் இந்த செக்ஷன்ஸ் பக்கத்தில் இருக்க இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் அதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள் ஃபார்மேட் செல்ஸ் அதில் கஸ்டம் கொடுங்க அதில் இதை செலக்ட் பண்ணுங்கள் அப்படியே இவ்வளோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா டிலீட் பண்ணுங்கள் தென் டி அப்படின்னு கொடுத்துருங்க ஓகே கொடுத்துருங்க இங்கே ஒன் அப்படின்னு வந்துடும் தென் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற செல்லை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஃபார்ம்லா பார்ல கட்ஸ்ட் வச்சுருங்க அதில் இஃப் ஈக்குவல் கொடுங்க ஈக்குவல் கொடுத்ததுக்கப்புறமா இஃப் அப்படின்னு சொல்கிற ஃபங்க்ஷன் கொடுங்க ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள் தென் இந்த ஒன் இருக்கிற டேட் இருக்கிற செல்லை கிளிக் பண்ணுங்க அதில் லெஸ் தேன் சிம்பிள் இப்போ கொடுத்துருங்க தென் இந்த என் டேட் இருக்குல்ல அந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறமா எஃப் ஃபோர் அப்படின்னு உங்கள் கீபோர்டில் கொடுத்துருங்க தென் கமா கொடுங்க அகெயின் அந்த ஒன் டேட் இருக்கிற செல்லை கிளிக் பண்ணுங்க தென் ப்ளஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருங்க தென் கமா கொடுங்க தென் டபுள் கொட்டேஷன் கொடுங்க அகெயின் டபுள் கொட்டேஷன் கொடுங்க ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணி என்ட்ரு பண்ணிடுங்க என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் அந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் அதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள் ஃபார்மேட் செல்ஸ் கொடுங்க அதில் கஷ்டம் போங்க கஷ்டம் போனதுக்கப்புறமா இந்த டேட் மந்த் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணுங்கள் இதை செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணதுக்கப்புறமா டி கொடுத்து ஓகே கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு இந்த ஃபில் ஹேண்டில் பிடிச்சி ட்ராக் பண்ணி தேர்ட்டி ஒன் வரைக்கும் கொண்டு வரேன் பார்த்திங்கன்னா தேர்ட்டி வரைக்கும் தான் வந்திருக்கு ஏன்னா செப்டம்பர் மந்தில் தேர்ட்டி டேஸ் தான் இருக்குது இப்போ செப்டம்பர் மந்த்துக்கு பதிலாக நான் இதில் ஜனவரி கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் டேஸ் வரைக்கும் வந்துருச்சு இப்போ நான் இவ்வளோ செல்ஸையும் செலக்ட் பண்ணி சென்ட்ரர் அலைன்மெண்ட் கொடுக்குறேன் அப்புறமா மிட் அலைன்மெண்ட் தென் இந்த ஃபர்ஸ்ட் காலமை செலக்ட் பண்ணி இதுக்கும் சென்டர் அலைன்மெண்ட் தென் மிட் அலைன்மெண்ட் கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன் ஃபார்ம்லா பார்ல வச்சதுக்கு வச்சதுக்கப்புறமா ஈக்குவல் கொடுக்குறேன் தென் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் கொடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன் இது எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த சண்டே மண்டே டியூஸ்டே அது கொடுக்குறதுக்காக தான் இதை நம்ம என்டர் பண்ணுறோம் தென் இந்த ஒன் இருக்குல்ல இந்த செல்லில் க்ளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா கமா கொடுத்துறேன் தென் டபுள் கொட்டீஷன் அதில் டி மூணு தடவை டி கொடுத்துறேன் தென் டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன் தென் ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணிடுறேன் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே அப்படின்னு வந்திருக்கு அப்படியே ட்ராக் பண்ணி கடைசி வரைக்கும் கொடுத்துட்றேன் ஓகேவா இப்போது நான் இங்கே மந்த் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வென்ஸ்டே அப்படின்னு இருந்தது இப்போ சண்டே அப்படின்னு வந்துருக்கு மார்ச் மந்தில் ஃபர்ஸ்ட் டே தென் ஜூன் கொடுக்குறேன் இதில் மண்டே அப்படின்னு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வர்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த டேஸில் சண்டே மட்டும் ரெட் கலரில் கொடுக்க போகிறேன் அதுக்கு நீங்கள் இந்த செல்ஸ் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஹோம் டேப் போங்க ஹோம் டேப்பில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்கும் அதில் இந்த டவுன் நேரோ இருக்குல்ல இதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறமா ஹைலைட் செல் ரூல்ஸ் அதில் போனீங்கன்னா டெக்ஸ்ட் தேட் கண்டெய்ன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் எஸ்யூஎன் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணி ஓகே கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சண்டேஸெல்லாம் ரெட் கலரில் ஹைலைட் ஆகி வந்திருக்கு இப்போது நம்ம இந்த மந்த் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் செப்டம்பர் அப்படி சேஞ்ச் பண்ணாலும் கரெக்டாக அந்த சண்டேஸ் எல்லாம் உங்களுக்கு ரெட் கலரில் வந்துடும் நெக்ஸ்ட் இந்த செல்லை ஃபினிஷ்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன் ஃபினிஷ்ட் நெக்ஸ்ட் இந்த செல்லை ஆர்டர்டு ஓஆர்டிஇஆர்இடி ஆர்டர்ட் தென் இந்த செல்லில் பேலன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்குங்க பேலன்ஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இவ்வளோ தீ செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜண்ட் சென்டர் இதில் மிட் அலைன்மெண்ட் கொடுத்துருங்க போல்ட் பண்ணிடுங்க தென் சேம் ப்ரொசீஜர் இதுலேயும் மட்ஜாண்ட் சென்டர் மிட் அலைன்மெண்ட் போல்ட் மட்ஜாண்ட் சென்டர் மிட் அலைன்மெண்ட் போல்ட் ஓகே இவ்வளோ பண்ணி கொடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம எதுவும் வேணும்னா நீங்கள் பார்டர் கொடுத்துக்கலாம் இவ்வளோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்டர் கொடுத்துக்கலாம் ஆல் பார்டர்ஸ் கொடுத்து விட்ருங்க ஓகேவா நெக்ஸ்ட் இந்த செல்லில் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறமா ஈக்குவல் கொடுங்க ஈக்குவல் சம் கொடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இந்த செல் வரைக்கும் கொண்டு வாங்க கொண்டு வந்ததுக்கப்புறமா ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்கள் தென் என்ட்ரு பண்ணிடுங்க தென் இந்த ஃபார்ம்லாவை அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ரிமைனிங் செல்லுக்கும் அப்ளை பண்ணிடுங்க ஓகேவா தென் இதில் ஆர்டர் ஆர்டர் மீன்ஸ் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக ஆர்டர் பண்ணியிருக்காங்க அது தான் நான் இதில் கொடுக்க போகிறேன் நான் ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஓகேவா எல்லாத்துலேயுமே தௌசண்ட் அப்படியே என்ட்ரு பண்ணிடுவோம் தென் இதில் பேலன்ஸ் பேலன்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்காக ஈக்குவல் தென் இந்த செல்ல கிளிக் பண்ணிடுங்க தென் மைனஸ் தென் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க ஓகேவா தென் அந்த ஃபார்முலாவும் அப்படியே ஃபில் ஹேண்டில் பிடிச்சி ட்ராக் பண்ணி ரிமைனிங் செல்ஸுக்கு அப்ளை பண்ணி விட்ருங்க நீங்கள் டெய்லி எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கனாலும் பார்த்துக்கலாம் அதுக்கு நீங்கள் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்க இந்த செல்லில் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் டெய்லி டோட்டல் அப்படின்னு கொடுத்துங்க டெய்லி டோட்டல் அப்படின்னு கொடுத்து என்று கொடுத்துருங்க தென் இந்த செல்ல கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஃபார்முலா பாரில் கட்ஸ் வச்சுங்க இதில் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துங்க ஈக்குவல் சம் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறமா ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க தென் இந்த செல்லை இந்த கிளிக் பண்ணி இந்த செல் வரைக்கும் ட்ராக் பண்ணுங்கள் ட்ராக் பண்ணதுக்கப்புறமா ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணி என்று கொடுத்துருங்க என்று கொடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா அப்படியே அந்த ஃபில் ஹேண்டில் பிடிச்சி ட்ராக் பண்ணி கடைசி வரைக்கும் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிடுங்க இப்போ அப்படியே ஹோம் டேப் போங்க ஹோம் டேப்பில் போனதுக்கப்புறமா பி கொடுத்துருங்க தட் மீன்ஸ் போல்டு கொடுங்க ஓகேவா போல்டு கொடுத்ததுக்கப்புறமா இதில் ஆல் பார்டர்ஸும் அப்படியே கொடுத்து விட்டுருங்க தென் இந்த செல்லையும் கிளிக் பண்ணி அப்படியே ஆல் பார்டர்ஸ் கொடுத்துருங்க ஃபைன் தென் நாம் இப்போது ப்ரொடக்ஷன் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ண போகிறோம் இதில் ஒரு ஃபிஃப்டி கொடுத்துக்கும் இதில் ஒரு ஹண்ட்ரட் தென் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் நீங்கள் இப்படி என்ட்ரு பண்ணும் போதே இங்கே டெய்லி டோட்டல் அப்புறம் ஃபினிஷ்ட் தென் பேலன்ஸ் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே கால்குலேட் ஆகி வரதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் ப்ரொடக்ஷன் டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணால் மட்டும் போதும் REMAINING DETAILS எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு calculate ஆகி வந்துடும் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இப்போ நம்ம செப்டம்பர் மந்த்க்கான ப்ரொடக்ஷன் டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணியிருக்கோம் இப்படி நீங்கள் கன்வியூஸாகவே டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ஃபர்ஸ்ட் டேட் அன்னைக்கு டூ ஃபிஃப்டி டோட்டல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் தென் செகண்ட் டேட் அன்னைக்கும் டூ produce ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ஃபினிஷ்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கலாம் இங்கே ஒன் ஃபிஃப்டி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பேலன்ஸ் எயிட் ஃபிஃப்டி இருக்குது அப்புறம் இந்த டேட்டில் சாரி இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் த்ரீ ஃபிஃப்டி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் ஃபிஃப்டி பேலன்ஸ் இருக்குது டோட்டல் ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா நீ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் செப்டம்பர் மந்தக்கான ப்ரொடக்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் இப்போ எனக்கு அக்டோபர் மந்தக்கான ப்ரொடக்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஷீட் இருக்குல்ல இதில் ரைட் கிளிக் பண்ணியங்க ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறமா மூவ் ஆர் காப்பி கொடுங்க தென் இந்த க்ரியேட்டிவ் காப்பி அப்படின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணியங்க தென் இதில் மூவ் டு ஏன் கொடுங்க கொடுத்ததுக்கப்புறமா ஓகே கொடுத்துருங்க இங்கே லாஸ்ட்டில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் நான் செப்டம்பருக்கு பதிலாக அக்டோபர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இங்கேயும் ரீனைம் பண்ணிடுறேன் ஓகே ரீநேம் அக்டோபர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் அக்டோபர் மந்த்துக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம் ஓகேவா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு செப்டம்பர் மந்த்துக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது செப்டம்பர் அப்படின்ற ரினைம் பண்ணிங்க செப்டம்பர் ஓகே ஓகேங்களா இப்போ செப்டம்பர் மந்தக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தனியாக ஒரு ஷீட்டில் இருக்குது அக்டோபர் மந்த்துக்கான டீட்டெயில்ஸ் தனியாக ஒரு ஷீட்டில் இருக்குது நீங்கள் எப்படி நீங்கள் எத்தனை மந்த்ஸுக்கு வேணும்னாலும் நீங்கள் அதை க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ப்ரொடக்ஷன் டீட்டெயிலை நீங்கள் ரெகுலராக என்ட்ரு பண்ணால் மட்டும் போதும் ரிமைனிங் விஷயம்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே கேல்குலேட் ஆகி வந்துடும் இனி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு இதில் ஏதாவது அழகுப்படுத்தணும் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் நான் ஜஸ்ட்டு லைட் கலர்ஸ் கொடுத்துக்கிறேன் ஓகேவா இதில் லைட் கலர் கொடுத்துக்கிறேன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் லுக்காக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் கொடுத்துக்கிறோம் ஓகேவா இதுலையும் கொடுத்துக்கங்க அவ்வளோதாங்க ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் மந்த்லி ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்